எல்லாருக்கும் வணக்கம். இருக்க டயர்டுக்கு இன்றைக்கி வீடியோவே போட முடியாது, அப்படி தான் இருந்தது. இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியே ஆகணும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டான விஷயம் எதுவும் இதில் இல்லை, இதில் வியூஸும் அவ்வளோ போகாது. இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்றனால தான் இந்த வீடியோ. ஃபேன் போட்டால் சவுண்டு கேட்கும், அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. வேர்க்க விறுவிறுக்க தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நாங்கள் அஸ்ஸாம் பவன் அப்படின்ற வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தொண்டு நிறுவனமாக நாங்கள் போயிருந்தோம். அதில் நானும் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 4-5 மாடி உள்ள ஒரு பில்டிங் தான், பெரிய பில்டிங் தான். ஆனால் அந்த பில்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அஸ்ஸாம்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அஸ்ஸாம்லேருந்து வந்தவங்கெல்லாம் வந்து அங்கே தங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு காரில் நாங்கள் அந்த வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிறதுக்கே கேட் பக்கத்தில் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. அதனால் தண்ணி கூடையாக இல்லாமல் இருப்பாங்கன்னா இருக்காங்க, தண்ணியே இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் சாப்பாடு வந்தது, ஃபுட்டு வந்தது. அது வந்து வாங்கிறதுக்கு அடித்து பிடிச்சி நின்னாங்க. அங்கே இருக்க பசங்களே அவங்களுடைய லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்க, கத்துறாங்க, ஏய் வந்து தள்ளி நில்லுங்களா, கொரோனா வருது, கொரோனாலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதையும் கேட்டுக்க மாட்டாங்க. அவங்க ஃபுட்டு சாப்பாடு பொட்டலாம் கிடச்சா போதும் அப்படின்னு வந்து வாங்கிட்டு போனாங்க. அது என்னடா இப்படி வாங்குறாங்களே அப்படின்னு பார்த்தா ரொம்ப பசியில் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கினோடனே வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த இடம் க்ளீனாக இருக்கா இல்லையா அதெல்லாம் இல்லை, அவங்க பாட்டுக்கு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் லைனில் நின்று அடித்து பிடிச்சி வாங்குறாங்க. அப்படியும் ஒரு 30-40 பேருக்கு அது வரதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு சாப்பாடு. ஏற்கனவே ஒரு 300 மேலே தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, இருந்தாலும் பத்தில் அப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு. கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ பேர் அந்த பேஸ்மெண்ட்டில் அங்கேயே வந்து பேகை போட்டுட்டு துணியெல்லாம் போட்டுட்டு அங்கேயே தங்கியிருக்காங்க, அப்படியே தூங்குறாங்க. அங்கேயே வந்து கிடைக்கிறத இந்த மாதிரி யாராவது எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றாங்க. அப்புறம் அவங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறவங்க, டீ கடையில் டீ போடுறவங்க, அந்த மாதிரியான பசங்க தான். இவங்களெல்லாம் வந்து நம்ம கடையிலலாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்தளவு எதுவுமே தோணுனதில்லை. இன்றைக்கி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அந்த இடத்துல போய் பார்க்குறப்ப நம்மளாம் இவ்வளோ நல்லா போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அதை நினச்சி அப்படியே சந்தோஷமாக இருக்கிறதா, இல்லை இந்த மாதிரியான மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வீடு இல்லாமல் அப்படியே அங்கேயே தங்கியிருக்காங்க, வர சாப்பாடை யாராவது எடுத்து வந்து கொடுக்குறத சாப்பிட்றாங்க, அதெல்லாம் நினச்சி வந்து இன்னும் கஷ்டப்படுறதா, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸான ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி வந்துட்டு இருந்தேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதான் ஆனால் இதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி தான் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரியுது. அதான் ஒருவேளை நாளைக்கு நம்ம இந்த மாதிரியான நார்த் ஈஸ்ட் பசங்களெல்லாம் எங்கேயாவது நம்ம பார்த்தோன்னா நம்மளால் முடிஞ்ச பையா கியா சாப்பிட்டியா அப்படின்னு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தோணுச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறையா இருந்திருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா நீங்களும் நிறையா பேர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க நிறையா விஷயங்களில் வந்து முன்னாடி நின்று ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை நான் இன்றைக்கி நான் பார்க்குறதுனால, அதே போல் அன்றைக்கி ராஜரத்னம் ஸ்டேடியம் ஆகட்டும், சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து குறிப்பாக இந்த நார்த் ஈஸ்ட் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து வேனு இல்லைனா கார் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாங்க, ஃபுட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக வந்துடுறாங்க. வந்து அது வந்தோடனே எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்து எவ்வளோ பசியில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் எங்கேயாவது பார்த்தோன்னா, இல்லை ஆறுதலாக ஏதாவது 2-3 வார்த்தை பேசணும்னா அது போதும். அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் ஏதாவது ஹெல்ப்பும் கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ. குட் நைட்டு.